பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது என்ற கூற்றுக்கு இணங்க இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. குமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் ஜேம்ஸ் டவுன் பகுதியை சேர்ந்தவர்தான் மணிகண்டன். செங்கல் சொலியில் வேலை பார்த்தும் வந்துள்ளார். திருமணமாகாத நிலையில் தனியாக ஒரு குடிசை வீட்டிலும் வசித்தும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து அவரை காணவில்லை. அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. இதனால் பயந்து போன அவரது சகோதரி முத்துலட்சுமி மணிகண்டனை பல இடங்களிலும் தேடி பார்த்துள்ளார். ஆனால் அவர் குறித்த எந்த தகவலும் இல்லாத நிலையில் முத்துலட்சுமி அஞ்சு கிராமம் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசாரோ விசாரணையை தொடங்கிய நிலையில்தான் அஞ்சு கிராமம் போலீஸ் நிலைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் காணாமல் போன மணிகண்டன் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற திடுக்கிடும் தகவலை தெரிவித்துள்ளார்கள். இதையடுத்து விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் மணிகண்டனும் அவருடன் சுற்றித் திரிந்த ஜேம்ஸ் டவுன் லட்சுமிபுரத்தை சேர்ந்த நிஷாந்த், இரச்சகுளம் பகுதியை சேர்ந்த கணேஷ் மற்றும் 18 வயது சிறுவன் ஆகிய 3 பேரையும் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது காணாமல் போன மணிகண்டனை கொன்றது அவர்கள்தான் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியானது. இதையடுத்து விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல்கள் என்னவென்றால், கொலை செய்யப்பட்ட மணிகண்டனும் 3 பேரும் நண்பர்கள். இவர்கள் 4 பேருக்கும் ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துள்ளது. மது பழக்கத்திற்கு அடிமையான இவர்கள் மது போதையின் உச்சத்தில் இருக்கும்போது கஞ்சாவை புகைத்து அதன் உச்சக்கட்ட போதைக்கு செல்வதையே வழக்கமாக வைத்துள்ளார்கள். அவ்வாறு இரவில் ஒன்றாக அமர்ந்து போதையில் இருப்பது இவர்களின் வழக்கமாகவும் இருந்துள்ளது. அந்த வகையில்தான் உச்சக்கட்ட போதையில் இருந்த ஒரு நாள் மணிகண்டன் நண்பர்களின் செல்போனை திருடி விட்டதாகவும் மேலும் கஞ்சாவை அவர்களுக்கே தெரியாமல் மறைத்து வைத்துள்ளதாகவும் தெரிகிறது. இதனால் இதனை அறிந்த மற்ற 3 நண்பர்களும் கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். இதனால் மணிகண்டனை பழிவாங்க மற்ற 3 பேரும் திட்டமிட்டும் உள்ளார்கள். அதன்படிதான் சம்பவத்தன்று இரவு 4 பேருமே சேர்ந்து மணிகண்டனின் வீடு அருகே மது அருந்தியும் உள்ளனர். அந்த நேரம் பார்த்து மீண்டும் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே மணிகண்டன் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த 3 பேருமே மணிகண்டனை கடுமையாக தாக்கியதோடு திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியாலும் சரமாரியாக குத்தியும் உள்ளார்கள். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்தும் இறந்தார். பின்னர் அந்த கொலை பற்றி வெளியே தெரியாமல் இருக்க உடலை மறைக்கவும் முடிவு செய்தனர். அந்த வகையில்தான் குளத்தில் உள்ள ஒரு மரத்தின் அடியில் உடலை கட்டி வைத்து தண்ணீருக்குள் மூழ்கிய நிலையிலேயே இருக்கும்படியே செய்துவிட்டனர். இதனால் காணாமல் போன மணிகண்டனை அனைவரும் தேடிக்கொண்டுதான் இருப்பார்கள், யாருக்கும் இதனால் சந்தேகம் வராது என முடிவு செய்தும் கொண்டார்கள். அவர்கள் நினைத்தவாறே யாருக்கும் சந்தேகமும் வரவில்லை. ஆனால் மணிகண்டனின் நண்பர்கள் என்ற அடிப்படையில் சந்தேகப்பட்டு போலீசார் 3 பேரையும் விசாரித்ததில் 3 பேரும் எதையோ மறைக்கிறார்கள் என்பதை உணர்ந்த போலீசார் தங்களின் பாணியில் விசாரித்ததில் தற்போது உண்மை அனைத்தும் வெளிவந்தும் உள்ளது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டனின் உடலை மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டுவதற்காக 3 பேருமே போலீசார் அழைத்துச் சென்றார்கள். அங்கு உடல் கட்டி வைக்கப்பட்ட இடத்தை அடையாளமும் காட்டினர். மேலும் உடலை மீட்பதற்காக குமரி தீயணைப்பு நிலைய வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். குளத்திலிருந்து மரத்தின் அடியில் உடல் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் தண்ணீருக்குள் உடல் மூழ்கடிக்கப்பட்டு வெளியே தெரியாதபடியும் இருந்தது. இந்த உடலை தீயணைப்பு வீரர்கள் கடும் சிரமத்துடன் மீட்டு வெளியே கொண்டு வந்தார்கள். உடன் பழகிய நண்பனையே கொடூரமாக கொலை செய்ததோடு அதை மறைக்க நண்பர்கள் பயன்படுத்திய இந்த டெக்னிக் தான் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.